சுழன்றும் ஏர் பின்னது உலகம் என்கிறது திருக்குறள். விவசாயிகளின் நலனில் பெரிதும் அக்கறை கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விவசாயிகளை விவசாயிகளாக மட்டுமல்லாமல் அவர்தம் விளைபொருட்களை மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்தும் தன்னம்பிக்கை தொழில் முனைவர்களாகவும் மாற்றிட பற்பல திட்டங்களை வகுத்து மானியங்களையும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் சேலம் மாவட்டம் சிறுகுறு விவசாயிகள், வேளாண் உற்பத்தியாளர்கள், மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்தும் தொழில் முனைவோர்களோடு நேரடியாக கலந்தாய்வில் கலந்து கொண்ட முதலமைச்சர் அவர்கள் அவர்தம் தேவைகளையும் விருப்பங்களையும் கவனமாக கேட்டறிந்தார். இக்கலந்தாய்வில் பங்கு பெற்ற விவசாயிகள் தங்களது நிகழ்ச்சியான அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். மரவள்ளியிலிருந்து மால்டோஸ் உற்பத்தி பண்ணலாம். எதிர்காலத்தில் வளர்ந்துகிட்டே இருக்கிற தொழிலில் ஸ்டார்ச்சி சேகோ மட்டும் தேவைப்படாது. மால்டோஸு, ட்ரக்டோஸு இது மாதிரியான புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வளர வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் எங்களை எல்லாம் கலந்து விவசாயிகளை அணுகி எங்களை அழைத்து பேசியதற்கு எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இதை வந்து சிறப்பான ஒரு நடைமுறையாக எங்களுக்கு ஒரு சிறப்பு செய்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். மேட்டூர் அணை சேலம் மாவட்டத்தில் இருந்தாலும் கூட உபரியாக செல்லக்கூடிய நேரங்களிலே அந்த தண்ணீர் வீணாக கடலிலே கலந்து கொண்டிருக்கின்றது. அந்த உபரி நீரை இந்த காவேரி பொன்னியாறு திருமணி முத்தாறு திட்டத்தை நிறைவேற்றுகின்ற வகையிலே செயல்படுத்தினால் பெரும்பாலான ஏரிகள் நிரம்பி நிலத்தடி நீர் உயரும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இங்கே நேரடியாக விவசாயிகளை அழைத்து பேசியது விவசாயிகள் மத்தியிலே ஒரு வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கின்றனர். விவசாயிகிட்ட இவ்வளோ ஒரு எளிமையான முறையில் அவங்க இடத்துக்கே வந்து இவ்வளோ ஒரு பண்பா பாங்கா ஒரு விவசாய தோழனாக அணுகி அவர் சொன்ன உடனே எங்கள் முகத்தில் பயங்கர பிரகாசம், சந்தோஷம், எங்கள் ஊரில் ஃபேக்ட்ரி வந்துருச்சுன்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு இன்றைக்கி வெளியே வரோம்.